அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் அப்படியே தான். காரணம் என்னென்னா, கொஞ்சம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. அதாவது ஜெலன்ஸ்கி தனிமைப்படுத்த போகிறார் அப்படின்ற ஒரு தகவல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டுருக்குங்க. அதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து, நேட்டோ வந்து என்ன பண்ணாலும் அப்படியே ஜெலன்ஸ்கியை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆயுதங்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. திடீர்னு நேட்டோவில் இருக்கிற ஒரு நாடு, எப்பா ஜெலன்ஸ்கி எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, அதாவது மாப்பிள்ள அவர் தான், ஆனால் அதை போட்டிருக்கிற சட்டம் மட்டும்தான் எனது, மற்றபடி மாப்பிள்ள யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற ஒரு டைலாக்கை வந்து ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி கூட ஒர்க் பண்ண சுற்றி இருக்கிற ஒரு 7-8 சகாக்களை வந்து அதிரடியாக நீக்கம் செஞ்சுருக்கிறார். ஏற்கனவே ஜெலன்ஸ்கியோட அட்வைசரை நீக்கினார்ல, அது மாதிரி ரொம்ப முக்கிய பொறுப்புலாம் இருக்கிறாங்க. கூட இருந்துட்டு எப்படி இல்லை பொறுப்புலாம் அமைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் துருக்கி விடப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை, யூகே இன்டெலிஜென்ட் 23 புலிகேசியோட அப்டேட், இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல். ஸோ வீடியோ கொள்ள போகிறது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொள்ளலாம். பல்கேரியா பார்த்தீங்கன்னா நேட்டோவில் மெம்பர்ஸாக இருக்கிற ஒரு நாடு, யூரோப் யூனியன்லேயும் இருக்குது. ஓகேவா, இந்த பல்கேரியா என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு மிக பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரஷ்யா யூரோப் யூனியன் மீது மிகப்பெரிய ஒரு ஹைப்ரிட் வார் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஹைப்ரிட் வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணமே பல்கேரியா மீது சுமத்தப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த கிரீமியா பாலம் இருக்குல்ல, அந்த கிரீமியாவும் பெனிசுலாவும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய பாலத்தை வந்து பல்கேரியா தான் தகர்த்தது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட்னா, நாங்கள்லாம் இல்லைப்பா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சரை சொல்லிட்டேன். ஸோ இந்த டைரக்ட் ஆன்சரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்களை நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அக்டோபர் 8 கிரீமியா பாலம் தாக்கப்படுது. தாக்கப்படுதுன்னா ஒரு ரெண்டு இடத்துல ஒரு முக்கிய பாலமே வந்து கட் ஆகுது, பாதையை. அப்படி பாதையை கட் ஆகும்போது உக்ரைன் விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைன் மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடினாங்க. அடுத்த 2வது நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வெளியிட்டு மக்கள் முன்னாடிலாம் அப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க. இப்படி நாக்கு இப்படி கோணை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்து அதை வந்து, ஏ எங்கள் பாரியா உக்ரைன் வந்து மிகப்பெரிய கிரீமியா பாலத்தை தகர்த்துட்டாங்க, அவ்வளோதான், கிரீமியா இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வசனம் விட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது நடந்தது அக்டோபர் 8. அக்டோபர் 8 கிட்டத்தட்ட ஈவினிங் நடந்தது. அக்டோபர் 9 ரஷ்யாவுடைய ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து விசாரணையை நாங்கள் துவங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசாரணை துவங்க போகிறோன்னு சொன்ன அடுத்த கணமே உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வேணால் செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம், இப்படி மாற்றி மாதிரி இருக்கு நாக்கை நீட்டி ஆன்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதாவது செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி, ஆனால் ஒரு விஷயம் கரெக்டாக ரிமைண்டர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கும் அந்த தாக்குதலுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு உக்ரைன் அந்த இடத்துல நீட்டாக விலகிச்சு. அதுக்கு தான் எந்த பதிலுமே சொல்ல ரஷ்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோல் டவுன், நாங்கள் விசாரணை நடத்துகிறோம், விசாரணைக்கு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி யார் ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. விசாரணையை ஸ்டார்ட் பண்ணும்போதே பல்கேரியாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. காரணம்னா, விசாரணை ஆரம்பித்து அடுத்த ஒரு வாரத்திலே எங்கே ஆரம்பித்தது எங்கே போய் முடிச்சதுன்னு ஒரு கிளியர் மேப்பே வெளியிட்டாங்க ரஷ்யா. அதுக்கான இந்த மேப்பையும் பாருங்கள். இந்த மேப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உக்ரைன்லேருந்து பல்கேரியாவுக்கு வருது அந்த வேன், அதாவது வெடி மருந்துகள் ஏற்றிய அந்த லாரி, பல்கேரியாவிலேருந்து ஜார்ஜியா, அப்படியே ஜார்ஜியாவிலேருந்து ஆர்மேனியா, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கிளியர் மேப்பை வெளியிட்டு இதுக்கான மூளையாக செயல்பட்டது எதுனா பல்கேரியா. பல்கேரியானுடைய ஒப்புதல் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்டரை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரஷ்யா சொன்ன உடனே பல்கேரியா அலண்டு போச்சுன்னா ஒரு மாதிரி பயந்து போச்சு. ஆஹா, இது என்னடா பெரும் ஒம்பா போகுதுன்னு சொல்லிட்டு அப்பயே பல்கேரியா என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் ரஷ்யா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறோம், நாங்கள் ஒரு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி அந்த விசாரணையோட முடிவு வரும்போது தான் நாங்கள் முழுமையாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நம்புவோம், டைரெக்டாக எங்கேயெல்லாம் குற்றச்சாட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு பல்கேரியா சொல்லிச்சு. சொன்ன உடனே இன்றைக்கி அதுக்கான அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இன்றைக்கி அந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். பல்கேரியாவுடைய முக்கியமான தலைவர், நேட்டோடைய தலைவர் ஸ்டோல்டன்பெர்க்கு போய் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு முழுமையாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி பல்கேரியா செய்தியாளர்களை சந்திக்கும் போது, அதாவது இந்த கிரீமியா பாலம் தகர்க்கப்பட்டது இல்லையா, அந்த தகர்க்கப்பட்டதற்கும் பல்கேரியாவுக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் எங்களை தொடர்புப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஹைப்ரிட் வார தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு காரணமாக அமைக்காதீங்க அப்படின்னு இன்னைக்கு பல்கேரியா வந்து மிகப்பெரிய ஒரு வேண்டுதலும் ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அந்த தாக்குதல் நடத்தினது நாங்கள் இல்லை, இது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை அவர் தான்,
ஆனால் மாப்பிள்ளை அவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்கிற சட்டை எனது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே உக்ரைன் வந்து அப்படி சொல்லிச்சா, இப்போ பல்கேரியாவும் அதே ஆன்சர் சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிளியராக ஒரே வரில் புரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக பல்கேரியா வந்து நேட்டோ உறுப்பு நாடில் இருக்குது. பல்கேரியா எதுக்கு பயப்படணும், யூரோப்பிய யூனியன் எதுக்கு பயப்படணும், நீ தான் நேட்டோவில் இருக்கீங்களே, உங்கள் நாட்டில் ஒரு சின்ன பிசுறு தட்டினா கூட, உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு கொசு சேர்த்தா கூட மொத்த நேட்டோ நாடுகளும் அப்படியே ஒன்றா போய் அட்டாக் பண்ணிடுற ரஷ்யாவை, அவ்வளோ தைரியமாக இருக்கிற நாள் வந்து நாடு வந்து எதுக்காக நீங்கள் போய் ரஷ்யா கிட்ட நீங்கள் எங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்களாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, அடிப்படையாக நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் இல்லை, நேட்டோவுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் இல்லை, நேட்டோவுக்கு ஜெலன்ஸ்கினா யாருன்னே தெரியாது, அதனால் எங்களை சம்மந்தப்படுத்திலாம் பேசாதீங்க, நீ டைரெக்டாக விசாரிக்கிறேன்னா உக்ரைனையும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி அதற்கான பதில்களையும் அதற்கான தெளிவுரைகளையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நேட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெலன்ஸ்கியை கை கழுவுகிறது அப்படின்னு பார்க்கலாமா. நம்ம நேற்று தான் என்ன பார்த்தோம், அமெரிக்கா வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் மொத்தமாக இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தனது பணத்தை கொடுக்க முடியுமோ அதுக்கான எக்ஸ்ட்ரீம் லிமிட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கணும் முடியாது, அதனால் இருக்கிற லாரி பஸ்ஸு வேனு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்ட்ரிங்கர்ன்றாங்க, பொங்கர்ன்றாங்க, பங்கர்ன்றாங்க, இதையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. நேற்று கூட கமெண்டில் நிறைய பார்த்தேன், சப்போஸ் அது பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு, பஞ்சர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வழியிலே விட்டுட்டு போக வேண்டியது தான். இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்து நான் பெரிய அளவு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பெரிய சீனை போட்டு அதுக்கு நல்ல ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ மூலம் உலகத்தை மூலியமாக பரப்பி உக்ரைனுடைய ஜனநாயகம் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை பெரிய அளவுக்கு ஸ்டீலில் கொடுத்துட்டீங்க, ரைட்டு. இன்றைக்கி நேட்டோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நிற்கிறாங்க. அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள். நேட்டோ வந்து ஜெர்மனியை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதாவது நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் ஜெர்மனி தலைவர் ஓப்ஸ் கால்ஸ் அவர்களையும் அப்படின்லாம் ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பத்தில் வந்து ஜெர்மனி ஒரே பதில் ரொம்ப கூலாக சொல்லிடுச்சு. அதாவது நேட்டோ வந்து இட்ஸ் நாட் ஏ பார்ட்டி, இட்ஸ் நாட் ஏ கண்ட்ரி டு கன்வின்ஸ் தம், எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்ட்டியோ ஒரு கண்ட்ரியோ கிடையாது, நாங்கள் இதை பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து என்னை நேரில் பார்த்து தான் விவரிக்கணும்லாம் தேவையில்லைன்னு ஒரு கூலான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல் நேட்டோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளியிலிருந்து ஏதாவது ஒரு நாடுகளை இயக்கி விட்டு அவங்கள மாட்டி விட்டுட்டு நம்ம தள்ளி நின்று எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் உள்ளே வந்தால் தேர்டு வேர்ல்டு வார் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறாங்க. நிஜமாகவே நேட்டோவுடைய மனசாட்சியை பார்த்து கேட்கப்படுகிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிறது இப்போ என்ன, நேட்டோவுடைய சம்மந்தம் இல்லாமல் நேட்டோவுடைய ஆயுதங்கள் இல்லாமல் என்ன நடந்துகிட்ருக்கு, அல்மோஸ்ட்டு எல்லாருடைய உலகத்தினுடைய பொருளாதாரமே ஆட்டி படைச்சிட்ருக்காங்க. யூரோப் யூனியன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காலி, இன்னொரு நிறைய எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவே ரஷ்யாவை ஒழிக்கணும், ரஷ்யாக்கிற மக்களை வேலை வாய்ப்பெல்லாம் போகணும்னு நினச்ச அதே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 200,000 மக்கள் வந்து வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. நவம்பர்லேருந்து இன்றைக்குள்ளார இந்தியர்கள் மட்டுமே 80,000 பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. அந்த பொருளாதார மந்த நிலையை உலகம் ஃபுல்லாக ஆட்டி வச்சிருக்கு. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். செய்யணும் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்புவாங்க, அதை அடிப்படையில் சொல்லுவாங்க. இன்னொரு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி கூட ஒர்க் பண்ண ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து டெப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்டர், இவர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தார், அந்த லஞ்சத்தை வந்து முந்தா நேற்று ப்ரூவ் பண்ணாங்க, நேற்று ரிசைன் பண்ணுறாரு அவரு, இன்றைக்கி வந்து டோட்டலாகவே தூக்கிட்டாங்க, அதிரடியாக கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஒன்று காலியாயிருச்சா. ரெண்டாவது யார் அப்படின்னா, உக்ரைனுடைய டெப்டி ப்ராசிக்யூட்டர் ஜென்ரல். இந்த ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சம்மர் லீவுக்கு வந்து ஸ்பெயினில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ போனாலும் சும்மா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, ஸ்பெயினில் அங்கே போய் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் வேறு போட்டிருக்கிறாரு. வந்து சி ஜெலன்ஸ்கோவும், ஏப்பா எங்கள் நாடு என்ன பாடுபட்டுக்குது, நான்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறேன், அப்பப்போ அங்கே போகிறேன், க்ரீன் மேட்டில் பேசுகிறேன், பிரச்சனை இல்லை, நீ என்னடா நாடு விட்டு நாடு போயிட்டு அதை நீ ட்விட்டர்லேயே போடுற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு அவரை வந்து அதிரடியாகவே தூக்கிட்டாங்க. தூக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உக்ரைனுடைய மக்களாக இருந்தாலும் சரி, அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யார் உயர் பதவியில் இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இல்லை என்கிட்ட லீவ் லெட்டர் கொடுக்காமல் எதுவுமே யாரும் வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நீ வந்து சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கொடுப்பியோ இல்லை சஃபரிங் ஃப்ரம் ஆயா வந்து ஃபீவர் ஆகிறாங்கன்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். பொதுவாக நீங்கள் வந்து வெளிநாடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது யார் அப்படின்னா, டெப்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் தூக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த போர்க்களத்தில்
உக்ரைன் சார்பாக போரிடுறாங்கள அந்த வீரர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் லாவண்யம் தெளித்திருக்கிறது. ₹1 வந்து ₹15-16 அளவு கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிமைண்டர் பண்ணியிருப்பீங்க, ஆமான் ஞாபகம் தான் ஆமான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு அமைச்சரை இதுக்கு காரணமாக இருந்த டெப்டி மினிஸ்டர் அவரு கீழே இருந்த ஒன்று ஒரு 3 பேர்த்த வந்து அதிரடியாக தம்பி நீங்களும் போங்கன்ட்டாங்க. நான் இது வரைக்கும் 3 பேர் சொல்லியிருக்கேன்னா, 4வது யார் யாருன்னா உக்ரைனுடைய டெப்டி டெவலப்மெண்ட் அண்டு கம்யூனிகேஷன், டெவலப்மெண்ட் அண்டு கம்யூனிகேஷன் அண்ட் இன்னொரு பதவி. இதன் மாதிரி இந்த டெவலப்மெண்ட் அண்டு கம்யூனிகேஷனில் மட்டும் டெப்டி பதவி 4 இருக்குங்க. 4 பேர்த்தையுமே வந்து அதிரடியாக தூக்கிட்டாங்க. இதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு சந்தேகம் வரும். எப்பா பெரிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஊழல் நடக்குது, ஏன் டெப்டியை மட்டும் தூக்குறாங்க, ஏன் தலைவர்களை தூக்கலாம்னா தலைவர்களுக்கு அது இருக்குது, அது வந்து ஜெலன்ஸ்கியும் தெரியும். தலைவரையும் தூக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, டோட்டலாக அப்படி தனியாக அந்த வீடியோவில் உட்காந்துக்கிற அவர்பாடு தனியாக அப்படி உட்காந்துக்க வேண்டியதான், எங்கேயா போக வேண்டியதான், வர வேண்டியதான். ஏன்னா ஏற்கனவே உக்ரைனுடைய நெருங்கிய நண்பரை தூக்கிட்டாங்க, தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு தூக்கினது பார்த்திங்க அப்படின்னா அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இருக்கிறது இப்போ இந்த கூட இருக்கிற ஒரு 4-5 அமைச்சர்கள் தான், இவங்களையும் தூக்கிட்டா ஒன்றுமே இல்லாத போயிடும்ன்றதுக்காக அதை டெப்டியை மட்டும் தூக்கி அதுக்கு ஒரு காரணத்தை காட்டி நான் நேர்மையான ஆளுப்பா நான் காட்டிக்கிறேன்னு இருக்காங்க. இவங்களும் என்றைக்காக இருந்தாலும் இப்போ ஒரு துறையில் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. அதற்கு துறைக்கு காரணமான பெரும் தலைவரை தூக்குறதை விட்டுட்டு வெறும் டெப்டியை மட்டும் தூக்கினா ஏன்னா ஏற்றுப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார், ஆமாம்மா இதுக்கெல்லாம் காரணம் யார், என்னோடய உதவியாளர் கீழே இருக்கிற டெப்டி பதவி இருக்கலையே அவர் தூக்கிட்டால் முடிஞ்சுன்னா அது ஏற்றுக்குவோமா, அதே மாதிரி இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். அதாவது உக்ரைன் அதிபர் வந்து தனிமைப்படுத்த போகிறார் அப்படின்றதுக்கான நெருடல் வந்துருச்சு. எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு சும்மா அங்கேயும் சுற்றி போயிட்டு இருக்கிறாங்க, இவரால் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டிஃபென்ஸ் எல்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உக்ரைனுடைய கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதெல்லாம் டிஃபென்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 4 மாகாணத்தினுடைய மேயர்களையும் தூக்கணுன்ட்டாங்க. அது எந்த மாகாணங்கள் மேயர் அப்படின்னா கியூ, சமி, டினிப்ரோட்டஸ்க், ஜெப்ரோஜியா, கெர்ஷன், இந்த 4மே பார்த்திங்க அப்படின்னா 4-5 வருதான். இந்த 5 மேயர்களையும் வந்து இமீடியட்டாக அவங்களை தூக்கணும். காரணம் என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு ரஷ்யா தாக்கல் நடத்துது, அந்த தாக்கல் நடத்துறதை இவங்க கூட நின்று தடுக்காமல் இவங்க பாட்டு ஓடி ஒளியிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். முன்னாடி போய் போர்க்களத்தில் நின்று தடுக்கணுமா தடுக்கக்கூடாதா? ரஷ்யா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, இந்த முன்னேறத்துக்கெல்லாம் காரணம் இவங்க தான். அது இல்லாமல் கியூவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய அளவுக்கு கரண்ட்டை ரெடி பண்ணாமல் அப்படியே இருக்காங்க, 80% மேலே பவர் எதுவுமே வரல. அதனால் இந்த மேயர்கள்லாம் பொறுப்பேற்று அவங்களையும் வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, அவங்க முன்னேறி வராங்க, இவங்க போய் கன் எடுத்து முன்னாடி நின்று தடுக்கலன்னு சொல்லிட்டு தூக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு பொறுப்பான ஆள் யார்? ஜெலன்ஸ்கியில் ஃபஸ்ட்டு தூக்கணும். ஸோ இதெல்லாம் காரணம் கட்டிகிட்டு இருக்காங்க, கடைசியில் ஃபைனலாக வந்து சேரும். தலைவரே வேறு வழி இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு வெளியே ஓட போகிறாரா, இல்லை இவரை மக்களே கொதித்து எழுந்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து போனது வந்து நேற்று வீர வசனம் விட்டாங்க, அந்த வீர வசனத்தை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. ஆஹா, யூரோப் யூனியன்லேயே ஒரு டான் அப்படின்னா டான் 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 அப்படின்னா அது போலந்து தான், அந்தளவுக்கு ஒரு நாடு. என்ன நேற்று ஜெர்மனி லெப்பார்ட் டேங்க் கொடுக்கலன்னு என்ன அவங்க கொடுக்கலன்றது நான் போய் கேட்குறேன் பாரு அப்படின்னு அப்படியே ஆவேசமாக நேற்று வீர வசனம்லாம் விட்டாங்க. அவங்ககிட்ட பர்மிஷனே தேவை, நல்லா கொடுக்குறேன்னு நேற்று சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கி அப்படியே ஐயா ஜெர்மனி ப்ளீஸ் ரெக்வஸ்ட், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்ககிட்ட இருக்கிற அந்த லெப்பார்ட் டேங்க்யாவது கொடுக்கறது கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப, அதாவது டே படுத்தே விட்டானையான்ற மாதிரி ரொம்ப கீழே போய் படுத்துருச்சு இன்றைக்கி போலந்து. அதுக்குமே வந்து இன்றைக்கி ஜெர்மனி தரப்பில் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போலந்து தரப்புலேருந்து லெட்டர் ஒன்று வந்திருக்கு, ஐஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ அதனால் நான் வந்து லெப்பார்ட் டேங்க் நாங்கள் மட்டும் அனுப்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு லீவ் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் இப்போதைக்கு நான் பார்த்துருக்குறோம், கொஞ்சம் பொறுமையாக போலந்து கோல் டவுன் கோல் டவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமைப்படுத்தி வச்சுருக்காங்க ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனி கிளியராக இருக்காங்கப்பா, நாங்கள் இப்போதைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை, வேணால் வேறு ஆயுதங்கள் அனுப்புகிறோம், இப்போ கூட முடியாதுலாம் சொல்ல முடியாது, 2023-2024 ப்ரொடக்ஷன் வருது, அந்த ப்ரொடக்ஷன் நாங்கள் அனுப்புகிறோம், கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கோல் டவுன் கோல் டவுன் பொறுமையாகிருங்க அப்படின்னு அவருங்கமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரீஸ் மக்களுக்கு என்ன வந்துச்சோ தெரியல, கோபம், பயங்கரமான கோபம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நேட்டோ தான், நேட்டோ கூட சேர்ந்துட்டு இந்த நேட்டோ ஆயுதங்களை கொடுக்கறது பொருளாதார தடை போடுறதுனால நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறேன்னு நேற்று கிரீஸில் பெருவாரியான மக்கள் பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. போதும், பொறுத்தது போதும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கார்கிவ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கார்கிவ் பகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்களாம். எப்பா இந்த மாதிரி வயசான டிக்கெட்டுங்க, வயசான டிக்கெட்டுங்கன்னு சொல்ல முடியாது, 50 வயசுக்கு மேலே இல்லை இளைஞர்களை
அங்கே இருக்கிற போரில் அமர்த்த வேண்டாம், வேறு பகுதிக்கு அனுப்பிடுங்க, அங்கே அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து இப்போ ஒரு நாலு இமேஜ் வரல, இந்த நாலு இமேஜும் பார்த்தீங்கன்னா மேஜராக இருந்தவங்க எல்லாமே 51 வயசு, 54 வயசு, 52 வயசு, 53 வயசு, இந்த மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் என்ன பிரச்சனை வருதுன்னா, பக்கத்தில் குண்டு வெடிக்கிற சத்தம் கிடக்கூட ஐயோ அம்மான் எகிரி விழுந்து செத்து போயிடறாங்களாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிப்பா ஜெயிக்கிறது? அதனால் அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள்லாம் வந்து கொஞ்சம் அனுப்பிடுங்க, வேறு பகுதியில் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சர்க்கிளில் அனுப்பிச்சிருக்காங்களாம். இப்போ அந்த இடத்துல அதாவது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மைண்ட் வாஷ் வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க, அவங்கள அனுப்பிட்டால் மீதி யார் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. 50 வயசோ 60 வயசோங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யார்? யூரோப் யூனியன் கொடுக்குறாங்க. அது முக்கியமாக யூகே இன்டெலிஜென்ட் 23 புலிகேசி எந்த அளவுக்கான ட்ரைனிங் அந்த நார்வேலாம் போயிட்டு அப்படி ஆ ஊ ஆ ஊன்னு சொல்லிட்டு நியூசிலாந்தோடைய பாரம்பரியமான நடனம் ஹக்கா நடனம்னு நினைக்கிறேன், அந்த ஹக்கா நடனம்லாம் சொல்லி கொடுத்து இப்படி போர்க்காலத்தில் கஷ்டப்பட்டு அனுப்புகிற அவங்கள 50 வயசுக்கு மேலே அனுப்பாதீங்க, பக்கத்தில் குண்டு வெடிஞ்சா கூட எகிரி விழுந்து செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது கரெக்டாக இல்லைன்னு எனக்கு தோணுது. சரி எப்படியோ கேட்டால் எங்கள் பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு தான் ஆள் இல்லை, போர் இருக்கு, போகிறவங்களாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. யூகே இன்டெலிஜென்ட் வேறு இன்னும் வேறு விதமான கதையை என்ன சொல்லுவோம், அது இன்றைக்கி கொடுத்த கதைலாம் அவ்வளோதான் வேறு லெவலுப்பா, நான் எப்படி தெரிச்சு போயிட்டாகா இப்போ இது மாதிரிலாம் யோசனை. இதுக்காகவே ஒரு குழு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதே ஃபிப்ரவரினா அடுத்த மாதம் வருதா நம்பர் இதேன்னு சொல்லிட்டேன், ஃபிப்ரவரி மாதம் ரஷ்யா கிட்டத்தட்ட 54% உக்ரைனோட பகுதியில் தன்வசப்படுத்தியது. ஆனால் இப்போ எவ்வளோ பர்சன்ட் தன்வசப்படுத்தியிருக்கு? வெறும் 18%. இவ்வளோ பகுதிகளை இழந்துட்டு என்ன பெருசாக ரஷ்யா அப்படியே பெருசாக நான் பிடிச்சிட்டேன், நான் பெரிய அளவுக்கு சீனை போகிறேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா எங்களால்? ஓங்க போங்க, வெற்றி பெற்றது உக்ரைன் தான், ரஷ்யா இல்லைன்னு சொல்ல எப்படி பற்றியா? ஒரு குழு வச்சு யோசனை பண்ணுறாங்க இதெல்லாம் யூகே. ஸோ இந்த அளவுக்கு யோசனை பண்ணவங்க எந்த அளவுக்கான ட்ரைனிங் எல்லாம் ஸ்பெஷலிட்டிஸ் கொடுத்து ஆள் அனுப்புனா இவங்க நீட்டாக ஒரு சர்க்குலர் அந்த வயசான டிக்கெட்டுகளும் அந்த பக்கம் அனுப்புங்க, அந்த வயசான இளைஞர்களை இந்த பக்கம் அனுப்புங்கன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. லாஸ்ட் இந்த வீடியோட கிளைமேக்ஸ் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், துருக்கிக்கும் ஸ்வீடனுக்கு இருக்கிற பிரச்சனை நான் தொடர்ந்து 3வது நாள் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஆமாம் இல்லை, கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள், 3வது நாளாக அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது ஸ்வீடனில் அந்த குரான் எரிக்கப்பட்டதற்கு இன்றைக்கி பயங்கரமான அப்படியே ஆக்ரோஷமாக பேசிட்டாருங்க துருக்கியோட அதிபர் எரடகன் அவர்கள். காரணம்னா இப்போ எலெக்ஷன் வருது, அது இல்லாமல் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி, ஒரு நாட்டினோட மத நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் இஸ்லாமியர்களே வந்து புண்படுத்திட்டீங்க நீங்கள். இதனால் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும், அவ்வளோதான். இது ஸ்வீடன் யாருன்னு நம்ம காட்ட வேணும்னு சொல்லிட்டு இதுவரை துருக்கியில் இந்த அளவுக்கான போராட்டம் இப்படி ஒரு போராட்டத்தை வந்து பார்த்ததே இல்லையா, அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் கேதர் பண்ணி ஸ்வீடன் வந்து போட்டுத்தள்ள வேண்டும் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்களாம். எதுக்காக தான் ஸ்வீடன் வந்து இறக்குமதி பண்ணுற பொருள் வேறு எல்லாத்தையும் வந்து டோட்டலாக பேன் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி எரடகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. எரடகன் அவ்வளோ தான் சொல்லிட்டார், இதுக்கப்புறம் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், ஸ்வீடனை நான் நேட்டோ கூட சேர்த்துக்க விரும்ப மாட்டேன், அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி சொல்லிட்டாரு. இது கனவுலையும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்ட்டாரு. அடுத்த எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பிட்டை போட்டார். எரடகன் ஜெயிப்பாரா இல்லையான்ற கேள்விக்குறிக்கு கொஞ்சம் சிரியா மீது தாக்கல் நடத்தி அப்படியே கொஞ்சம் நிலைப்படுத்தினாரா, இல்லை தலைவரே இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்கள் பேர் நல்ல பேர் வரலன்னாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், திடீர்னு நேட்டோ கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் 2 ஸ்வீடனு பின்லாந்தையும் கூப்பிட்டு ஒரு சைன் மட்டும் பண்ணி ஓகே இந்த 5 நிறைவேற்றுக்கு நான் கூட சேர்த்துக்கணும்னு அப்பயே எரடகன் மீது கொஞ்சமாக மக்கள் மீது கோபம் வந்தது. இப்போ அது கரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கிட்டாரு. 4 நாள் முன்னாடி கூட அமெரிக்கா கிட்ட எங்களுக்கு F-16 விமானத்தை கொடுங்க, நான் வேணா ஸ்வீடனு ஒத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னார். பட் இன்றைக்கெல்லாம் தலைகளில் நின்று போய் நிற்குது. ஆனால் இப்போ என்ன எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குன்னா, நேட்டோ நினச்சாதாங்க வருத்தமாக இருக்குது, என்ன ஒரு வீர வசனம் விட்டாங்க, அவ்வளோதான், கம்மிங் மந்த்துக்குள்ளார நேட்டோவும் ஸ்வீடனும் பின்லாந்து சேர்த்திக்குவோம் அப்படின்னா வீர வசனம் விட்டாங்க. நான் கூட அப்போ லைட்டாக சிரித்தேன், சேர்த்திடுவாங்க நல்லவே நம்பிக்கை இருக்குது சேர்த்திடுவாங்கன்னு சொன்னேன். பட் இன்றைக்கி பார்த்தா எந்த அளவுக்கு வந்துருக்கு, பின்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, போதும் ஸ்வீடன் உங்களையே நம்பி உங்கள் கூடவே சேருவோன்னு சொன்னதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை நம்ப முடியாது. அதனால் டியர் நேட்டோ, ஸ்வீடனை தள்ளி விட்டுருங்க, பின்லாந்தை மட்டுமே சேர்த்துறதுக்கான வழிகளை முதல்ல பாருங்கள், இதுக்கப்புறமும் எங்களை சேர்த்தாமல் இருந்தீங்க அப்படின்னா எங்கள் பார்டர் பிரச்சனை ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நான், ஹங்கேரி என்ன பண்ணியிருக்காங்க, ஹங்கேரியனுடைய பார்டர் பகுதி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பகுதியில் ஒரு ஃப்ரீசர் மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இருக்காங்க. அந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான பிணங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே எல்லாம் டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே உக்ரைனுடைய மீடியா
ஹங்கேரியனுடைய மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அங்கேருடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் உக்ரைனை கிராஸ் பண்ணும்போது அங்கே இது பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க, ஏதோ யூரோப்பிய யூனியனுக்கே வர ஃபண்டு நாங்கள் தான் தடுக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நேற்று கூட யூரோப்பியனுடைய ஃபீஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அமைதிக்கான ஃபண்டை கொடுக்கறதுக்கு நான் எதுவுமே தடுக்கலையே, 500 மில்லியன் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது எங்கள் மக்களை வந்து 2ஆம் தலைபட்சமாக பார்த்து கொஞ்சம் துன்புறுத்துற மாதிரி இருக்காங்க. உக்ரைன் இது சரியில்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்களே எங்கள் பார்டரில் வந்து நிறையா பிணங்களை அடிக்கிட்டுருக்கீங்க, அதுக்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த பிணங்கள் யார் எதுக்காக வந்து அடுக்கிறாங்க, அது அதுவுமே வெளியே கட்டினாங்கன்னா மிக அதிகமான இழப்புகள்ன்றதுக்காக ஒழிச்சு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா ரவிக்குமார் ஆர்கே சேனல் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.